ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேபி கிளிக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, கருணைக்கிழங்கு ஃப்ரை பார்க்கலாங்க. இது ஒரு ஒரு ஊரில் ஒரு ஒரு மாதிரி சொல்கிறாங்க. கருணைக்கிழங்கு, சேனைக்கிழங்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நான் வந்து கருணைக்கிழங்கு தான் சொல்லுவோம். ஸோ இன்றைக்கி அந்த ஃப்ரை எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கேபி கிளிக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. மறுபடியும் இதே போல் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பாருங்கள், நான் இன்றைக்கி ஒரு பெரிய கிழங்கு எடுத்திருக்கேன். அது வந்து இந்த மாதிரி முளைச்சி வந்திருக்கேன். நான் அதை மட்டும் கட் பண்ணி எடுத்துடுறேன். அதை எடுத்து நம்ம மண்ணில் புதைச்சி வச்சோம்னா இது வந்து நம்ம கருணைக்கிழங்கு செடி வரும். நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன், அதுக்காக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம வந்து பாதியாக கட் பண்ணி சின்ன சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. அதுக்கு முன்னாடி இந்த தோலெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி அந்த தோலெலாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நாம் கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி இப்போ பாருங்கள், நான் எல்லாமே தோல்லாம் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ நாம் வந்து இதை ஒரு டைம் நல்லா வாஷ் பண்ணி நம்ம தண்ணியில் போட்டு பாயில் பண்ணி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இப்போ நான் வேறு இப்போ கழுவிட்டு வேறு பாத்திரத்தில் போட்டு நான் பாயில் பண்ண போகிறேன். இது கூட நம்ம வந்து ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து பாயில் பண்ணோன்னா நமக்கு அந்த கருணைக்கிழங்கோட அந்த வளவளப்பு ப்ளஸ் அந்த கார நாக்க எரிச்சல் கொடுக்கும், அதெல்லாம் போயிடும். இப்போ பாருங்கள், நான் பாயில் பண்ணிட்டேன். கொஞ்சம் ரொம்ப பாயில் பண்ணிடக்கூடாதுங்க, ஆஃப் பாயிலாக இருந்தால் போதும். ஏன்னா நம்ம வந்து தவா ஃப்ரை இல்லை, தவா ஃப்ரையும் பண்ண போகிறோம், ஆயிலையும் ஃப்ரை பண்ண போகிறோம். இன்றைக்கி பாருங்கள், நான் ஒரு பிடி அளவு, ஒரு கைப்பிடி அளவு புளி எடுத்திருக்கேன். இப்போ இதை நம்ம கொஞ்சம் தண்ணியில் ஊற வச்சிடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, ஒரு ஸ்பூன் கொரியன் தனியாத்தூள், ஒன் அண்ட் ஆஃப் ஸ்பூன் சில்லி பவுடர், புளி எடுத்திருக்கேன். ஒரு ஸ்பூன் ஆஃப் ஸ்பூன் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எடுத்திருக்கேங்க. இப்போ பாருங்கள், நல்லா பாயில் அடித்து இந்த மாதிரி பாயில் ஆகிருக்க. ரொம்ப பாயில் பண்ணோன்னா கிழங்கு உடஞ்சிரும், ஃப்ரை பண்ண முடியாது. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற மிளகாத்தூள், தனியாத்தூள், தேவையான அளவு சால்ட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கலாம். இது கூட நம்ம ஆல்ரெடி ஊற வச்சு நம்ம கரைச்சி எடுத்துருக்கிற புளியும் சேர்த்துக்கலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நிறைய போட்டுடக்கூடாது, சும்மா ஒரு கொஞ்சம் ஒரு பிஞ்ச் அளவு போட்டால் போதும். அது சும்மா டேஸ்ட்டுக்காக தான் ஆட் பண்ணுறோம். நிறைய சேர்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஃப்ளேவரே சேஞ்ச் ஆகிடும். இப்போ நம்ம அந்த புளியோடு சேர்த்து நம்ம எல்லாத்தையும் நல்லா கரைச்சிடலாங்க. இது ரொம்ப மீன் ஃப்ரையை விட இது ரொம்ப சூப்பராக, ரொம்ப டேஸ்டியாக இருந்ததுங்க. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்கும் பிடிக்கும். இப்போ நம்ம பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற கருணைக்கிழங்கு நல்லா அந்த மசாலெல்லாம் சேர்ற மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. ஒரு வாட்டி நீங்கள் இப்படி ட்ரை பண்ணால் கண்டிப்பாக இனி தொடர்ந்து இந்த மாதிரி தான் செய்வீங்க. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை ஒரு 30 minutes வந்து நம்ம நல்லா ஊற வச்சிடலாம். அப்போ தான் இந்த மசாலெல்லாம் எரி ஃப்ரை பண்ணும்போது நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி 2 methodல ஃப்ரை பண்ண போகிறேன். ஒன்று டீப் ஃப்ரை, ஆயிலில் போட்டு டீப் ஃப்ரை பண்ண போகிறேன். இன்னொன்று வந்து தவா ஃப்ரை பண்ண போகிறேன். அது ரெண்டுத்தில் எது நல்லாயிருக்கு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லலை, காட்டணுன்றதுக்காக பண்ணுறேன். இப்போ பாருங்கள், ஒரு கடாயில் தேவையான அளவு ஆயில் சேர்த்து நான் பொறிச்சிடுறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா, கடாயில் எண்ணெய் ஊற்றி ஃப்ரை பண்ணுறதை விட எனக்கு தவா ஃப்ரை தாங்க ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த ஆயில் ஃப்ரை வந்து என்ன ஆகுதுன்னா, ரொம்ப கிறிஸ்பியாக வரமாட்டேங்குது. கொஞ்சம் அந்த வச வசன்ற மாதிரி தான் இருக்குது. அதே நாம் வந்து தவா ஃப்ரையில் பண்ணும்போது நல்லா கிறிஸ்பியாக அந்த மீன் ஃப்ரை மாதிரியோ ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. ஸோ அதனால் நான் ஒரு வாட்டி ஆயில் ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு மீதி எல்லாத்தையுமே நான் வந்து தவா ஃப்ரை பண்ணிட்டேங்க. தவா ஃப்ரை ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் ஆயிலில் ஃப்ரை பண்ணதெல்லாம் எடுத்துகிட்டேன். பாருங்கள், ரொம்ப கிறிஸ்பியாகவே இல்லை. பார்க்கும்போதே அது கொஞ்சம் அந்த வசன்னு இருக்கும். அடுத்து நான் வந்து உங்களுக்கு தவா ஃப்ரை பண்ணி கட்டுறேன் பாருங்கள். அதுக்கும் இதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ பாருங்கள், ஒரு ஃப்ரை பேனில் நான் பொறிக்கிறதுக்கு இதில் ஆயிலும் நிறைய தேவைப்படலைங்க, கொஞ்சம் ஊற்றினா போதும். இப்போ பொறிக்க தேவையான அளவு நான் ஆயில் ஊற்றி இன்னும் பேலன்ஸ் இருக்கிற கிழங்கெல்லாம் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சமாக கேப் எல்லா இடத்துலையும் கொஞ்சம் கேப் விட்டு இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கலாங்க. ஒன்று மேலே ஒன்று போட்டோம்னா ஃப்ரை ஆகாது. இப்போ பாருங்கள், கொஞ்சம் நல்லா
பாயில் ஆயிருக்கு, லைட்டாக திருப்பி விட்டுக்கலாம். அந்த மசாலாலாம் நல்லா ஊறி நல்லா கிறிஸ்பியாக ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க தவா ஃப்ரை. நான் வந்து கொடுக்கும்போதே என் பசங்களுக்கெல்லாம் ஃபிஷ் ஃப்ரை அப்படி சொல்லி தான் கொடுத்தேன். ஃபஸ்ட்டு தெரியல, அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சிட்டாங்க. பட் ரொம்ப டேஸ்டியாக நல்லா இருந்ததுங்க இந்த ஃப்ரை. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோதான் பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகி வந்துடுச்சு. நமக்கு எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக வேணுமோ அந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக விட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான் பாருங்கள், நம்ம கருணைக்கிழங்கு தவா ஃப்ரை ரெடி. ரொம்ப ஈஸியாக ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. சாம்பார் சாதம், தயிர் சாதம், வெரைட்டி ரைஸ் இது எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்குங்க. பாருங்கள் ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் பாருங்கள். இது நான் வந்து ஆயிலில் பொறிச்சு எடுத்தது பாருங்கள், கிறிஸ்பியாகவே இல்லை. அடுத்து பாருங்கள், இது நான் வந்து தவா ஃப்ரை பண்ணது, இது நல்லா கிறிஸ்பியாக ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து தவா ஃப்ரை தான் பிடிச்சிருந்தது. நீங்களும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.